ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கர்நாடக் சிறுமுகை. நம்ம கம்பெனி லாஸ்ட் 3-4 நாள் லீவாகவே தான் இருந்திருக்கு. கரெக்டாக அப்டேட் எதுவுமே போடல. நாங்கள்லாம் விநாயகர் சிலை ஊனாக வச்சு நாங்களே கரைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல், எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம அப்படி எதுவும் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக சிறுமுக பகுதியில் இருக்க ஆத்தங்கரையில் விநாயகரை கரைக்க போகிறோம். ஃபேமிலியாக வந்துருக்குறோம். ஸோ விநாயகரை கரைச்சிட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் வீடியோ கவரேஜ் வரப்போகுது. லைவ் போடலான்னு தான் நினச்சேன், பட் இங்கே அந்தளவுக்கு ஒன்றும் நெட்ஒர்க் இல்லை. ஸோ பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கக்கூடிய இந்த இடம் பாருங்கள். சிறுமுகை பகுதி தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கக்கூடிய ஆற்றங்கரை. ஸோ வச்சினாம்பாளைய ஏரியாங்க இது. ஸோ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக மலையும் மலை சார்ந்த இடங்கிற மாதிரி ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம விநாயகரை கூப்பிட்டு ஹாய் சிவனியா, ஹாயிலே, வெல்கம் டு கர்நாடக் சிறுமுகை. ஓகே ஹரி சே, ஹாய். வச்சு பூஜை பண்ணணும். நெடுஆத்துல போனா எஸ்ஆர்கே திரும்பி வர மாட்டாரு. அங்க வழி இல்ல. ஐயோ ஜர்க்காகுது. கட்பூர் பார்த்தா வைக்க முடியாது சார், பொடிச்சு விடும். கட்பூர் பார்த்து இது பத்தவி, கட்பூர் பத்த வச்சு அதில் பத்தவி. சாமி கும்பிட்டாச்சுங்க, இப்போ விநாயகர் நம்ம கரைக்க போறோம். விநாயகர் கூட இருந்த பொருள் எல்லாம் கரைக்க போறோம். ஸோ மஞ்ச விநாயகர் கரைச்சாச்சு. அப்படியே முழுகி எந்திரிச்சு வந்துடணும். ஒரு நாள் நான் தகவல் சொல்லிடுறேன், எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். அப்ப முழுகி எந்திரிச்சு வந்துரு. மூணு முழுகு. மூணாவது முழுக்கு அப்படியே தள்ளி விட்டு அந்த பக்கம். விநாயகர் கணச்ச விநாயகர் வந்துருச்சுங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க.